வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறது என்னென்னு சொல்லிச்சுன்னா, முதல் வீடியோண்ட கண்டினியூட்டி தான் இந்த லூவர்ஸ் மியூசியத்தில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் மற்றது சிலையில பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்து வைட் சர்ச்சு மற்ற சில பல இடங்களை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் லைக், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த லூவ்ரோ மியூசியம் தான் உலகிலேயே வந்து அதிகம் பேர்களால் பார்வையிடப்பட்ட ஒரு மியூசியமாக இருக்குது. அடுத்தது இது ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டின் வரலாற்று சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த மியூசியத்தில் தான் மோனாலிசா மற்றது வீன்ஸ் டி மிலரோ இந்த கலையம்ச படைப்புகளும் இருக்குது. இதை வந்து வேண்டிய ஒரு சாயமாக வந்து கருதினேன். இந்த மியூசியம் வந்து 72,735 சதுர மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவில் வந்து இருக்குது. இந்த மியூசியத்தில் வந்து இதுவரை காலமும் வந்து சுமார் 38,000 பொருட்கள் வந்து இருக்குது. அப்போ இந்த 38,000 பொருட்களும் வந்து வெவ்வேறு நாடுகளிலேருந்து கொண்டு வரப்பட்டது தான் இங்கே. இப்போ பார்த்தீங்களோண்டா அந்த பொருட்களும் வந்து அவையில் வந்து எப்படி சேமித்து எப்படி வச்சுருக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு ஆர்ட்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி லைட்ஸ் வந்து அவையில் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஓவர் லைட் கொடுத்தா வந்து ஆர்ட் டிஸ்ட்ராய் பண்ணிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது மோனாலிசாண்ட இந்த ஓவியம். இங்கே வந்து கணக்கு லைட்ஸ் வந்து இல்லை. இப்போ ஓரளவு குறைஞ்ச அளவான லைட்ஸில் தான் அவையில் வச்சிருக்கிறேன். ஏன்னா இது டிஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கு. நான் பேருந்து கேள்விப்பட்டேன்னா சில நேரம் அவையில் வந்து டமி ஓவியத்தையும் இதில் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னு சொல்லிட்டுன்னா கணவர் வந்து அதை வந்து எடுத்து போகிற மாதிரி இருக்கிறன்றதாலையும் டம்மியை வந்து வச்சிருக்கிறேன் சொல்லி சந்தேகப்படுற ஆக்களும் இருக்கேன். சேர்ந்து பார்த்தீங்களோன்னா ஃபுல்லாக வந்து ஒரு செக்ஷன் ஃபுல்லாக ஆர்ட்டுக்கு இருக்குது, ஒரு செக்ஷன் ஃபுல்லாக வந்து சிலையலுக்கு இருக்குது. அப்போ விரும்பினாக்கள் அந்தந்த செக்ஷனுக்கு போய் தேவையானதுகளை பார்க்கலாம். அடுத்தது இந்த மியூசியம் வந்து 12 நூற்றாண்டுலேயும் 13 நூற்றாண்டுலேயும் தான் இதை கட்டப்பட்டதாக வந்து சொல்லினேன். பட் இந்த மியூசியம் வந்து அக்ரிகல்ச்சராலயம் அதாவது மியூசியமாக மாற்றப்பட்டது வந்து 1793 ஆண்டு. அந்த நேரத்தில் 537 ஓவியங்கள் மட்டும்தான் இந்த கண்காட்சிக்கு திறக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவையில் வந்து கணக்க சிலைகளையும் ஓவியங்களையும் ஒவ்வொரு இடங்களையும் கொண்டாந்து இப்போ 38,000 வரையான ஓவியங்கள் இருக்குது. மற்றது என்னன்னு சொல்லி சொன்னால் 1796 ஆண்டில் வந்து இந்த மியூசியம் வந்து பூட்டி 1809 தான் வந்து அவர் வந்து திறந்த. இது முந்தி அரச மற்றும் அரண்மனை நிர்வாகமாக இருந்ததால் 5 ஆண்டுகள் எடுத்தது வந்து இதை திருப்பி திறக்கிறதுக்கு. திறந்த உடனே இது இந்த பேர் வந்து நெப்போலியன் மியூசியம்னா வந்து மாற்றினவர். ஏன்னு சொல்லி சொன்னால் நெப்போலியன் இதில் வந்து இதுக்கு வந்து கணக்க கலைநேய பொருட்கள் மற்றது சிலையில் வந்து எடுத்ததால் வந்து நெப்போலியன் மியூசியமாக வந்து மாற்றினதை சேர்ந்து காலப்போக்கில் வந்து திருப்பி வந்து லூவ்ரோ மியூசியமாக வந்து மாறிட்டுது. இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 400,000 வரையான பொருட்கள் வந்து சேகரிக்கப்பட்டு நிரந்தரமாக அதை சேமித்து வச்சிருக்கேன். ஆனால் வந்து இப்போ பொதுமக்கள்கிட்ட பார்வைக்கு வந்து ஒரு 38,000 தொடக்கம் 40,000 பொருட்கள் மட்டும்தான் பார்வைக்கு வந்து அவையில் வச்சிருக்கினேன். அப்போ எல்லா பொருட்களையும் அங்கே உள்ள எல்லா பொருட்களையும் வந்து நாங்கள் பார்க்க இயலாது. இப்போ பொதுமக்களுக்கு காட்ட இயலாத பொருட்கள் கூட அங்கே வந்து சேமித்து பராமரித்து வச்சிருக்கினேன். இந்த 2 உலகப் போர் நடக்கிற நேரம் வந்து ஜெர்மன் வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஆக்கள் வந்து இந்த பொருட்களை எடுக்கிறதுக்கான ரயில் வண்டினாங்க. அப்போ மோனாலிசா மற்றது இம்போர்ட்டனான சாமான்கள் எல்லாத்தையும் வந்து பிரெஞ்சு அரசாங்கம் அந்த நேரம் இந்த பிரெஞ்சு அரசாங்கம் வந்து ஒவ்வொரு இடங்களில் கொண்டு பாதுகாத்து வச்சிருந்தவ. என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து அவையிலே வேறு இடங்கள்லேருந்து எடுத்து வந்த மிக அரிய பொருட்களை வந்து ஜெர்மன் எடுத்துக்கொண்டோனா திருப்பி வராதுன்ற அவைகளுக்கு தெரியும். அப்போ தேவையானதுகளை வந்து பார்வையை கொண்டு பாதுகாப்பாக வச்சுருந்துட்டு திருப்பி வந்து போர் முடிஞ்சால் போல் இந்த மியூசியத்துக்கு கொண்டு வந்தவ. திருப்பி
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பழைய அரச மற்ற இருந்த சாமான்கள், மற்றது இங்கே வந்து மம்மியும் வந்து மம்மி வந்து அப்படியே எடுத்து வந்து இங்கே வந்து பார்வைக்கு வச்சுருக்கேன். இந்த சிலையில மெய்த்தில் இந்த எடுத்து வந்ததை வந்து போட்டிருந்தது. பார்க்க உங்களுக்கு தெரியும் மெய்த்த ஒரு பட்டர்னில் வந்து இந்த சிலையல் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சோன்னா இங்கே வந்து கால் இருக்குது. இந்த காலுக்கான் கால் மட்டும்தான் இங்கே இருக்குது. உடம்பு வந்து சில நேரம் லண்டன் மியூசியத்தில் அதாவது பிரிட்டன் மியூசியத்தில் இருக்கலாம்னு நம்புகிறேன். இதில் பார்த்தீங்களோன்னா சிலதுகளுக்கு தலை இருக்குது, உடம்பு மட்டும் தலை இல்லை, உடம்பு மட்டும் இருக்குது. அதுகள் தலை வந்து லண்டனில் இருக்கலாம். அப்போ நீங்கள் ரெண்டு மியூசியமும் பார்த்தா தான் அதோட ஃபுல் பிக்சர்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மம்மி, எப்படி மம்மியை வந்து எய்த்தில் வந்து உருவாக்கினவன்னு சொல்லி அது இந்த பாக்ஸுகள் அப்படி இருக்குதுன்னு சொல்லியும் இதில் பார்க்கலாம். இது வந்து சில சில உருவங்கள் அவையில் எடுத்தது. இங்கே பார்த்தீங்களா மம்மியை வந்து எப்படி உருவாக்கினவன்னு சொல்லி அதில் இருந்தது, அதில் ஹிஸ்ட்ரியும் போட்டிருந்தது. பட் எய்த்தில் போனால் பார்க்கலாம் உதிரியா, பட் நீங்கள் கட்டாயமாக இந்த மியூசியத்தில் வந்து மம்மியின் இதுகள் வந்து பார்க்கலாம். இந்த அழகான கலியாம்சம் நிறந்த ஆர்ட்ஸ் வந்து இங்கே தான் கூடுதலாக இருக்குது. நான் கனடா விசிட் பண்ணியிருக்கேன், பட் இந்த இதை மாதிரி ஒரு மியூசியத்தை வந்து நான் பார்த்ததில்லை. இந்த மியூசியம் வந்து நார்மலாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக மினக்கெட்டு பார்க்கக்கூடிய ஒரு மியூசியம் தான். இப்போ ஹிஸ்ட்ரியிலையோ அல்லது ஆர்ட்லேயோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஆக்களுக்கு வந்து ஒரு நாள் காணாது. பேசிக்காக வந்து ரெண்டு மூன்று நாள் வந்து போய் பார்த்து அதில் உள்ள எழுத்துக்களை எல்லாம் வாசித்து பார்த்துட்டு அதை அறியறதுக்குன்னு சொல்லிச்சேன்னா ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் வந்து தேவை. இப்போ நார்மலாக நான் வந்து ஒரு நாளில் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த ஃபுல்லாக வந்து இதுதான் பார்த்தது. அப்போ இந்த பெரிய ஏரியா ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் கண் நேரம் எடுக்கும். இப்போ நான் உங்களோட இதில் ஷியாவானின ஃபோட்டோக்கள் வந்து எடுத்ததுலேயே ஓரளவு கொஞ்சமான ஃபோட்டோ தான் ஷியாவானி இருக்கிறேன். இப்போ வந்து அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனோ வீடியோ எடுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. பட்டு ஃபோட்டோக்களோ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா எக்கச்சக்கமாக எடுத்துக்கொண்டே போகலாம். அதான் இது வந்து நீங்கள் பார்க்கத்தக்க ஒரு இடம் தான். லைஃப்பில் சான்ஸ் கிடச்சிச்சதோன்னு சொல்லிச்சுன்னா இந்த மியூசியத்தை ஒருக்கா போய் பாருங்கோ. வேறு என்ன, தொடர்ந்து ஃபோட்டோக்கள் வந்து கொண்டிருக்கும், பார்த்து ரசியுங்கோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து வாய்ச்சி வச்சு மற்ற சில வள இடங்கள் பாரிஸில் பார்த்தது, திருப்பி எப்படி நான் எந்த டெஸ்டினேஷனுக்கு வழிகிட்ட போனேன் அந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸை பற்றி உங்களோட பகிர்கிறேன். அதுவரை நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட்ஸ்.